இந்த குடிச்சிட்டு பண்ணுற வேலைகள்லாம் நல்ல மனசோடு இருக்கவங்க எவனோ இருப்பாங்க. ஒரு பயங்கரமான ஒரு பெண்ணை சில மிருகங்கள் பஸ்ஸிலேயே, அது எவ்வளோ பெரிய மேட்ரு. பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பட் சொல்ல பயப்படுறாங்க, ஏன்னா ஆதரவு இல்லை. தன்னை துன்புறுத்தினால் உடனே செருப்பால் அடிக்கணும். முதல் நடவடிக்கை கேரளா இருக்கிற ஒற்றுமை, பெண்கள் எல்லாம் நடிகெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க, அந்த கமிட்டி போடுறதுக்கே அவங்க எவ்வளோ போராடினாங்க. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு நீங்கள் சொல்ல முடியாது, ஆனால் இருக்குது. இதெல்லாம் சினிமா உலகம் எங்கெல்லாம் இருக்கோ, உலகத்தில் எங்கே இருக்கோ சினிமா, அங்கெல்லாம் இந்த தவறுகள் நடக்குது. விரும்பி செய்கிறாங்க, சிலர் விரும்பாமல் செய்கிறாங்க. விரும்பி செய்கிறவங்களை பற்றி நமக்கு கவலை இல்லை, மனமொத்து ஒத்துக்கிறாங்கன்னா அது வேற. ஆனால் விருப்பம் இல்லாதவர்கள் இருக்க, பல பெண்கள் அற்புதமான நல்ல பெண்கள், அவங்க மேலே ஒரு ஆணியின் விரல் கூட படக்கூடாது. நீதித்துறையில் நடக்கலையா, விளையாட்டு துறையில் இல்லையா, மருத்துவத்துறையில் இல்லையா, கல்வித்துறையில் எல்லாத்துலையும். பட் சினிமா அது பெருசாக பூதாகாரமாக பண்ணுறாங்க. ஒரு 200 பெண்கள் வேணும் ஒரு படத்துக்கு, அவங்களுக்கு கழிப்பிட வசதி கிடையாது, அவங்க தண்ணியே குடிக்க மாட்டாங்க காலையிலேருந்து. உங்க ஹாலிடேஸை ஜாலி டேஸா மாத்த ஜெய்சன் டூரிசம் இருக்கு. ஜெய்சன் டூரிசம்க்கு கால் பண்ணுங்க, புக் பண்ணுங்க, ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் சிட்டி ஃபாக்ஸ் யூவர்ஸ், நான் உங்கள் கண்மணி. இன்றைக்கி நம்ம ஷோவில் யார் கூட நம்ம இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநியோகஸ்தர்களின் சங்கத்தலைவர் கே ராஜன் அவர்களோட தான் இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். கேரளா மாநிலத்திலேருந்து அந்த ஹேமா கமிட்டி அந்த ரிப்போர்ட் ஒன்று வந்துச்சு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நம்ம தமிழ் நடிகர்கள் நிறைய பேர் வந்து அது தெரியாது, அதுக்கேற்ற ஒரு பதிலே வந்து கொடுக்கல. இப்போ ரீசெண்டாக கூட ஜீவா அவர்கள் வந்து அதுக்கு கோபமாக ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தார். ஸோ யாருக்கும் அதை ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க இல்லையா. எப்போ எதில் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்க? தமிழ்நாட்டில் கூட எவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு வேறு வேறு விதமான. எந்த நடிகர்கள் குரல் கொடுத்தாங்க? அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கேரளா என்பது வேறு, தமிழ்நாடு என்பது வேறு. கேரளா இருக்கிற ஒற்றுமை, பெண்கள் எல்லாம் நடிகெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க, அந்த கமிட்டி போடுறதுக்கே அவங்க எவ்வளோ போராடினாங்க. கமிட்டி போட்டு 2019 வந்த ரிசல்ட்டை இப்போ தான் வெளியிட்டிருக்காங்க. 4 பொறுத்து தான் அதை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கே பல போராட்டங்கள் அங்கே அதிகமாக இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு நீங்கள் சொல்ல முடியாது, ஆனால் இருக்குது. இதெல்லாம் சினிமா உலகம் எங்கெல்லாம் இருக்கோ, உலகத்தில் எங்கே இருக்கோ சினிமா, அங்கெல்லாம் இந்த தவறுகள் நடக்குது. அதை சிலர் விரும்பி செய்கிறாங்க, சிலர் விரும்பாமல் செய்கிறாங்க. விரும்பி செய்கிறவங்களை பற்றி நமக்கு கவலை இல்லை, மனமொத்து ஒத்துக்கிறாங்கன்னா அது வேற. ஆனால் விருப்பம் இல்லாதவர்கள் இருக்க, பல பெண்கள் அற்புதமான நல்ல பெண்கள், அவங்க மேலே ஒரு ஆணின் விரல் கூட படக்கூடாது அவங்க ஒப்புதல் இல்லாமல். அப்படி பட்டுதுன்னா உடனே செருப்பால் எடுத்து அங்கேயே அடிக்கணும், அல்லது காவல்துறைக்கு போகணும். சங்கம் இருக்கா, அந்த சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணணும், உடனே பண்ணும். அதை அது 5 வருஷம் 10 வருஷம் பொறுத்து பண்ணால் 6.5 அதுக்கு 1000 வேலை. இப்போ விசாரணை நடத்தி என்ன கண்டுபிடிக்க முடியும்? கமிட்டி சொல்லிடுச்சு இது நடந்திருக்குன்னு, நடந்திருக்கலாம், ஆனால் 15 பொறுத்து வந்து என்ன பிரயோஜனம்? அன்னன்னைக்கே தண்டிக்கணும். அதனால தான் தமிழ்நாட்டில் கூட அங்கொன்னே இங்கொன்னு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பட் சொல்ல பயப்படுறாங்க, ஏன்னா ஆதரவு இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் நமக்கு நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குது, அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அவங்க கேட்கலையா, நடவடிக்கை எடுக்கலையா, காவல்துறைக்கு போவோம். அப்புறம் பொது அமைப்பு, மாதர் அமைப்புகள் இன்றைக்கி பவர்ஃபுல்லாக இருக்குது. மாதர் அமைப்புகள் தெருவில் நின்று போராடுறாங்க. அதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு, சட்டப்படியும் நல்ல பாதுகாப்பு இருக்குது. பெண்களுக்கு அற்புதமான சட்டங்கள்லாம் வந்துருக்கு. அதனால் போல்டாக எவனாவது தவறிழைத்தால், தன்னை துன்புறுத்தினால் உடனே செருப்பால் அடிக்கணும். முதல் நடவடிக்கை அதை மீறி முடியலையா, நடிகர் சங்கம் போ, காவல்துறை போ, அவங்களும் சரியா இல்லையா, மாதர் அமைப்புகள் இருக்குது அங்கே போ. இதெல்லாம் இது சினிமான்றதால் தான் வெளிச்சம் பெருசாக 1000 லைட் போட்டு காட்டுறாங்க. நீதித்துறையில் நடக்கலையா, விளையாட்டு துறையில் இல்லையா, மருத்துவத்துறையில் இல்லையா, கல்வித்துறையில் எல்லாத்துலேயும். பட் சினிமா அது பெருசாக பூதாகாரமாக பண்ணுறாங்க. ஒரு நீதித்துறையில் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ், 2013 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், அவர் ஒரு சட்டம் படிக்கிற ஒரு பெண்ணை சீண்டியிருக்கார். அது போராடி வழக்கு போடாமல் அப்புறம் வழக்கு போட்டு பாருங்கள், நீதி உச்ச நீதிமன்றம். அதனால் எல்லா துறையிலும் இருக்குது. சினிமா என்பது சீக்கிரம் வெளியே வரும், ஏன்னா மீடியாக்கள் அதை வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. தப்பில்லை, காட்டணும். எந்த பெண்ணும் பாதிக்கக்கூடாது. நீங்கள் பெரிய நடிகர்களுக்காக நம்ம பேசுகிறோம், ஆனால் ஜூனியர் ஆர்டிஸ்ட், துணை நடிகர்னு அவங்க படுற கஷ்டம் இருக்குது பாருங்கள். குழந்தைகளை காப்பாற்ற, குடும்பத்தை காப்பாற்ற ஒரு நாளெல்லாம் உழைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இன்னும் நம்ம செஞ்சு தரல. அவங்க கைப்பட வசதி கிடையாதுமா. ஒரு 200 பெண்கள் வேணும் ஒரு படத்துக்குன்னா அவங்களுக்கு கழிப்பட வசதி கிடையாது, அவங்க தண்ணியே குடிக்க மாட்டாங்க காலையிலேருந்து. அப்படியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இனி இப்போ விஷால் ஏதோ ஒரு அறிக்கை சொல்லிட்டுருக்காராம், 10 கொண்ட குழு போட போகிறேன்னு. நல்லது, நடிகர் சங்கம் தான் இதுக்கு பாதுகாப்பு. உடனே நடவடிக்கை எடுக்கணும் யாராக இருந்தாலும்.
இந்த இஷ்யூக்கு அப்புறம் இப்போ இதுக்கப்புறம் மலையாளம் சினிமா எந்த அளவில் டவுன் ஆகிடுமா இல்லை எப்படி? அதெல்லாம் ஒன்றும் டவுன் ஆகும், அதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. டவுன் இது குறையும், ஆனால் இது வெளியே வந்தது என்னென்னா, தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு, ஒரு அச்சம் வரும், நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் வெளியே வந்துடும் அப்படின்னு பெண்களை கொடுமைப்படுத்துவது நிறுத்தப்படும், குறைக்கும், குறையும், அவ்வளோதான். அது கூட நிறுத்துவான சில மனித மிருகங்கள் இந்த குடிச்சிட்டு பண்ணுற வேலை, இதெல்லாம் நல்ல மனசோடு இருக்கவங்க எவனும் இது பண்ண மாட்டான். அதனால் அரசாங்கமும் இதுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். சார், இப்போது இந்த சினிமா துறையில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றது இப்போ தான் வெளியே வருது. ஆனால் சாதாரண மனிதர்களுக்கு நடக்கிற ஒரு விஷயம், நிறைய பெண்களுக்கு இந்த ரேப் கேஸஸ்லாம் நிறைய இப்போ அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட இந்த கொல்கட்டா அந்த டாக்டர் இஷ்யூ கூட இதுவாச்சு. ஆனால் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போது அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அடுத்த மாதம் போகும்போது அப்படியே அதுக்கான விழிப்புணர்வு அவ்வளோவா இல்லையோ அப்படின்னு தோணுது. ஸோ அதுக்கு என்ன தான் பதில்? ஒரு ஒரு டேர்ன் போயிட்டே இருக்குது, வேற ஒருத்தர் வேற ஒருத்தர். ஒரு பயங்கரமான ஒரு பெண்ணை சில மிருகங்கள் பஸ்ஸிலேயே, அது எவ்வளோ பெரிய மேட்டர் ஆச்சு. பிறகு அப்படியே அரசியல் செல்வாக்கு அது இதுன்னு போட்டு அப்படியே அழித்துறாங்க. பெண்களுக்கு உண்மையிலே சரியான எத்தனை சட்டம் இருந்தாலும் இன்னும் முழுமையான பாதுகாப்பு கிடைக்கல. அதனால சமூக அமைப்புகள் எழுந்து போராடும், பெண்கள் தான் போராடணும். ஏன்னா பெண் இப்போ நிறைய படிச்சுட்டாங்க, நல்ல போலீஸ் ஆஃபீஷியல்ஸ், நீதிமன்றம் நிறைய இருக்காங்க. ஆக அந்த பொறுத்த பெண்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் ஏதாவது ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு இருந்தால் அவங்க முன் வந்து போராடணும், அப்போ தான் இது குறையுமே தவிர. அப்புறம் அந்த பெண் போராடணும். ஒரு செய்தி கூட 15 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கவிஞர் என்னை பாலியல் சிங்கல் பண்ணிட்டார்னு ஒரு அம்மா சொன்னாங்க. நான் சொன்னேன், 15 வருஷத்துக்கு அப்புறம் ஏன்? அந்த அம்மாவுடைய கல்யாணத்துக்கெல்லாம் அப்புறம் அவர் கூப்பிட்ருக்காங்க, போயிருக்கார். அன்னைக்கே அதை வெளிக்கொண்டாந்துருந்தா அது எவ்வளோ பெரிய பலன் அளிச்சிருக்கும். 15 வருஷம் பொறுத்து சொல்ல காரணம் என்ன? அதை தான் நான் கேட்டேன். நான் அவங்களுக்கு கொடுமை இழைத்திருந்தால் அதை கண்டிப்பேன். ஆனால் 10 வருஷம் 15 வருஷம் பொறுத்தா அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. அதனால் உடனே யாராக இருந்தாலும் எந்த பெண்ணுக்கு எந்த தீங்கும் இழைக்கக்கூடாது. அப்படி இழைக்கப்பட்டால் அது உடனடியே வேலை பார்க்கணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். அப்போ இத்தனை வருஷம் கழிச்சு இந்த கேரளா இதில் அவங்க சொல்லியிருக்காங்களே ஹேமா கமிட்டி, ஸோ இப்போ அதுக்கு ஒரு நீதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு பவர்ஃபுல் மேன்மா எல்லாம் அந்த பிள்ளைகள்லாம் இது வந்தது, அதோடு அவங்கள ஏதோ ஒன்று பண்ணி அமைக்கிடுவாங்க. நீதித்துறையிலையும் அப்படியே அமைங்கிடும். நீதித்துறைக்கு விசாரணை எவ்வளோ காலம் நடக்கும்? 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம். அது பழங்கஞ்சி ஆறுன கஞ்சி ஆகிடும், ஒரு பலனும் கிடைக்காது. ஆனால் இது ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது பெரிய பெரிய விஷயம், அதை நான் பாராட்டுறேன். சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, இந்த ரெட் ஜெயின் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க ஏன் விஜய் படங்களை வந்து அவங்க வாங்குறது இல்லையா, இல்லை விஜய் வந்து அவரோட படங்களை அவங்களுக்கு கொடுக்கறது இல்லையா? ஏன்னா கண்டினியூஸாக வாழையாக இருக்கட்டும், டிமாண்டி காலனி இல்லை தங்கலான் எல்லாமே ரெட் ஜெயின் மூவிஸ் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது விஜய் படங்கள் எதுவுமே அவங்க ஏன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க? ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கமா, ரெட் ஜெயின்ட்டு அவங்களா போய் எந்த படமும் வாங்குறதில்ல. அந்த ப்ரொடியூசர் ரெட் ஜெயின்ட் கிட்ட கொடுத்து எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுங்க அப்படின்ற படங்களை தான் அவங்க எடுக்கிறாங்க. 8% இன்னும் கமிஷன் டிஸ்ட்ரிபியூஷன், நல்ல தியேட்டர் போடுறாங்க, கலெக்ஷன் ஒழுங்காக காட்டுறாங்க, உடனே ஷேர் கொடுக்குறாங்க, அதனால் பலர் விரும்பி அங்கே கொடுக்குறாங்க. விஜய் படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வர்றாங்க வாங்க, அதனால் அவங்க அங்கே கொடுக்கணும், அவங்களே ஓனாக ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வாங்க ஆள் வர்றதால அவங்களாம் பண்ணுறாங்க, அவங்க இங்கே கொடுக்க விரும்பலை, அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. இதுதான் விஷயம். இவங்க போய் யார்கிட்டே அந்த படத்தை எனக்கு கொடுங்கலாம் கேட்டது கிடையாது. ரொம்ப தேங்க்யூ சோ மச் சார். ரொம்ப மகிழ்ச்சிமா, நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க தமிழர்கள், வளர்க தமிழகம். நன்றி, வணக்கம்.